வணக்கம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா அவர்கள் சொல்லிக்கினங்க, கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல்படி நீங்க பாத்தீங்கன்னா சோழகிநல்லூர் தொகுதியில் வந்து ஒரு 13 இடத்துல வந்து சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரிஞ்சு, ஆசிரமத்தில் அன்னதானம் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரின்னு அனைத்து ஊர்களையும் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட இன்றைக்கி வழங்கிட்டு இருக்காங்க. 5 லட்சம் பேருக்கு இன்றைக்கி வழங்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு செத்தோடு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோழகிநல்லூர் கண்ணகி நகரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழகிநல்லூர் 196வது வட்டமும் 195 வட்டமும் சேர்ந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை தவிர்த்து நாங்கள் இன்னும் அடுத்த நிகழ்வு பெரும்பாக்கம், சோழகிநல்லூர், மேடவாக்கம், இந்த தொடர்ந்து எல்லாம் ஊருக்கு நான் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆலந்தூர் தொகுதி, கோவூர், இந்தமாரி இடத்துலலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். தளபதி விஜய் அவர்களின் ஆலோசனைப்படியும் அகில இந்திய பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் புஷியன் ஆனந்த் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனையில் இன்று மே 28 உலக பட்டணி தினத்தினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலுமே, ஒவ்வொரு தொகுதிகளிலுமே இயக்க கழக தோழர்கள் மூலமாக இன்று உணவு அளிக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் கூறியுள்ளார். அதன் அடிப்படையிலே திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே திருச்சி மத்திய மாவட்ட தலைமை, திருச்சி மத்திய மாவட்ட தொண்டரணி தலைமை சார்பாக பாலக்கரை பகுதி சங்கிலியாண்டபுரம் இந்த இடத்துல பொதுமக்கள் 500 பேருக்கு மேல் குஸ்கா, முட்டை, ஆனியன், தால்சா வழங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ரெகுலராக ஒரு 25 நாளாக நீர்மோறு பந்தல் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்று உலக பட்டினி தினத்தினை முன்னிட்டு தளபதி அவர்களோட உத்தரவின்படி, அகில இந்திய பொதுச் செயலர் அவர்கள் ஆலோசனையின்படி, நிர்வாகிகள் அனைவரின் ஏற்பாட்டில் பட்டினி தினத்தினை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவு அளிச்சுக்கிட்டு இருக்கோம் சார்.